குமர குருபரர் இயற்றிய சகலகலா வள்ளி மாலையிலிருந்து இப்பொழுது நாம் காண இருப்பது இரண்டாவது பாடல். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கயாசனத்தில் கூடும் பசும்பொற் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. இதனுடைய பொருள், எல்லா கலைகளிலும் வல்லமை தருபவளே சகலகலாவல்லியே, அதாவது வல்லமை பொருந்தியவளாக இருப்பவளே, கேட்போருக்கு வல்லமை அளிப்பவளே என்ற இந்த பொருள். தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, பசும் பொற்கொடி போன்றவளே, பெருத்த குன்றினை போன்ற கொங்கைகள் உடையவளே, ஐவகை அலங்காரங்கள் அணிகலன்களை அணிந்தவளே, அணி செய்யும் கூந்தல் காட்டை தாங்கியிருப்பவளே, இனிமையின் வடிமையே, இனிமையின் வடிவமே, புலவர்கள் நாடுவதும் பொருள் ஆழம் கொண்டதும் சொல் இனிமை ததும்புவதுமான நான்கு வகை கவிதைகள் பாடுகிற பணியில் நான் ஈடுபடும்படி செய்தருள்வாயாக என்று கூறுகிறார். சரஸ்வதியே, ஐவகை அலங்காரங்கள் கொண்ட தலைமுடியை உடையவளே, கூந்தலை உடையவளே, இதில் ஐந்து வகை தலை அலங்காரங்கள் என்பவை: கொண்டை போட்டுக்கொள்வது, குழல், குழல் என்பது முடியை அலங்காரமாக அவிழ்த்து விட்டு கொள்வது, பனிச்சை, பனிச்சை என்றால் பின்னல் அணிந்து கொள்வது, பின்னுவது, முடி மகுடம் போன்று தலைக்கு மேலே சுருட்டி வைத்துக் கொள்வது, சுருள், சுருட்டி வைத்துக் கொள்வது. இப்படி ஐந்து விதமான அலங்காரங்கள் தலைமுடியில் தலையில் கூந்தலில் செய்யப்படுகின்றன. அவ்வளவு அலங்காரமாக உள்ளவளே, புலவர்கள் நாடும் பொருள் ஆழம் கொண்டதுமான நான்கு வகை கவிகளை இயற்றுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. நான்கு வகை கவிகள் என்பது இங்கு ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுகவி என்பவர் நினைத்த மாத்திரத்தில் கொடுத்த பொருளில் பாடல் புனையக்கூடியவர். மதுரகவி என்பவர் அழகான இனிமையுடன் கூடிய சொற்களும் ஓமைகளும் பொருத்த பாடுவது மதுரகவி. சித்திரக்கவி என்பது தேர் வடிவத்தில் கவிதைகளை புனைபவர், பாடல்களை பாடுபவர் சித்திரக்கவி. வித்தாரக்கவி என்பது சித்திர பல வகை சித்திரவங்களின் வடிவில் பாடுபவர் வித்தாரக்கவி. விதவிதமாக விஸ்தாரமாக எப்படி வேண்டுமானால் அதை அழகுபடுத்தி கொண்டே செல்லலாம், இன்னும் இன்னும் அந்த மாதிரி பாடுபவர் வித்தாரக்கவி. இவ்வாறு நான் இந்நான்கு வகை கவிகளிலும் நான் பாட வேண்டும், எனக்கு அதை கருள் தருவாயாக என்று கூறுவதாக அம்பாளை வர்ணிப்பதாக இந்த பாடல் உள்ளது. எனக்கு பணி வேண்டும், பணியில் எனக்கு பணித்தருள், எனக்கு பணி கொடு. என்ன பணி? பாடும் பணி. எப்படி பாட வேண்டும்? சொருச்சுவை நாடும், அனைவரும் நாடும் பொருட்சுவையும் இருக்க வேண்டும், சொற்சுவையும் இருக்க வேண்டும், நான் கவி பாட வேண்டும். அந்த பணியில் எனக்கு அளிப்பாய். யாரிடம் கேட்கிறார்? கூடும் பசும் பொற்கொடியே, புலவர்கள் மகிழ்ந்திருக்கும் அவையில் கூடியிருப்பவளே, ஆண்டோர்கள் அவையில் கூடியிருப்பவளே, சான்றோர்கள் அவையில் கூடியிருப்பவளே, தேவர்களின் உலகில் கூடியிருப்பவளே, கனதன குன்றும் ஐம்பால் மிகவும் அழகான பொருந்திய கொங்கைகளை உடையவளே, ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே, அந்த காட்டை சுருக்கும் சுமக்கும் கரும்பு, அந்த கூந்தல் காடு என்று உள்ளது. ஐந்து வகை அலங்காரமும் அதில் செய்துவிடப்பட்டுள்ளது. கரும் சகலகலாவல்லியே, அனைத்து வித்தைகளுக்கும் வடிவானவளே என்று பாடுகிறார். மீண்டும் இரண்டாவது பாடல். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்று மைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்றுமைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே. ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை போல்வாளன் உள்ளத்தினில்லே இருப்பள் இங்கு வாராது இடர்.